பிரபல நடன இயக்குனர் ஜானி மீது பாலியல் புகார் எழுந்துள்ள நிலையில் தெலுங்கு திரைப்பட வர்த்தக சபை மற்றும் தெலங்கானா நடன இயக்குனர் சங்கத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தெலுங்கு சினிமா துறையின் அதிரடி நடவடிக்கையின் பின்னணி என்ன? தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் நடன இயக்குனராக ஆதிக்கம் செலுத்தி வந்த ஜானிக்கு அண்மையில்தான் சிறந்த நடன இயக்குனருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட தென்னிந்திய மொழிகளில் உருவாகும் அனைத்து பான் இந்தியா திரைப்படங்களுக்கும் அவரே நடன இயக்குனராக கோலோச்சி வந்தார். இந்த நிலையில்தான் அவரிடம் உதவி நடன கலைஞராக பணியாற்றி வந்த இடம்பெண் அளித்த பாலியல் புகார் அவரது ஒட்டுமொத்த திரை வாழ்க்கையையும் புரட்டி போட்டுள்ளது. அவர் மீது நர்சிங்கி காவல் நிலையத்தில் பாலியல் வன்கொடுமை, கொலை மிரட்டல் மற்றும் காயப்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் அதிரடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உடனே அடுத்த கட்ட நடவடிக்கையாக நடிகரும் ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வருமான பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியில் இருந்து ஜானி நீக்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட பெண் மைனராக இருக்கும் போதே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக மற்றொரு அதிர்ச்சி தகவல் வெளியானது. ஜானியால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தன்னை வேறு எங்கும் பணியாற்ற விட மாட்டேன் என அவர் மிரட்டுவதாகவும் அந்த பெண் குற்றம் சாட்டியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக தற்போது தெலுங்கு திரைப்பட வர்த்தக சபையும் தனது பங்கிற்கு ஜானி மீது நடவடிக்கை எடுத்துள்ளது. பாலியல் துன்புறுத்தல் வழக்குகளை கையாளுவதற்காக தெலுங்கு திரைப்பட அமைப்பில் ஒரு குழு உள்ளது. நடிகையும் அந்த குழுவின் தலைவியுமான ஜான்சி தலைமையில் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அந்த பெண் பாதிக்கப்பட்ட போது மைனர் என்பதால் இது தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெலுங்கு திரையுலகம் இந்த விஷயத்தை தீவிரமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டுள்ளதோடு காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தெலுங்கானா திரைப்பட வர்த்தக சபையில் இருந்தும் ஜானியை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து தெலுங்கானா நடன இயக்குனர் சங்கத்திலும் ஒரு கமிட்டி அமைத்து விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணைக்கு பின் தெலுங்கானா நடன இயக்குனர் சங்கத்தில் இருந்தும் நடன இயக்குனர் ஜானி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக தெலுங்கு திரையுலகம் மட்டுமின்றி தெலுங்கு சின்னத்திரை நிகழ்ச்சிகளிலும் ஜானி பணியாற்ற இயலாது என தெரிகிறது. இதனிடையே குற்றம் சாட்டப்பட்ட ஜானி தலைமறைவாக இருப்பதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அவர் பிடிபட்டால் போக்சோ வழக்கில் கைது செய்யப்படுவார் என தெரிகிறது.